பொதுவா லோவர் மிடில் கிளாஸ் அப்பா அம்மா அவங்க பசங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்களுடைய ஆசையெல்லாம் அழிச்சுக்குவாங்க சார். எங்க குடும்பம் கூட லோவர் மிடில் கிளாஸ் தான். ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். குக்கு வித் கோமலி சீசன் 4ல லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிஷோர் ராஜ்குமார் எவிக்ட் ஆகி போயிருந்தாருல்ல. ஸோ இதன் காரணமாக அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் கூட தான் வந்து குக்கு வித் கோமலி செட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு ஒரு நியூஸ் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, டிரெக்டர் கிஷோர் ராஜ்குமார் அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் இல்லையா, அண்ட் இந்த வாட்டி வேற சிவாங்கியுமே அஸ் எ குக்காக வந்திருக்காங்க. ஸோ கிஷோர் வந்து ரொம்ப நல்லா தான் சமைச்சார் அப்படின்னும், ஆனால் சிவாங்கிக்கு பதிலாக என்ன தூக்கிட்டாங்க, இதன் காரணமாக அவங்களுடைய ஷோ எத்திக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா புரியுது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சில ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிரெக்டர் கிஷோர் ராஜ்குமார் வந்து இந்த வாட்டி குக் வித் குமாலி சீசன் 4ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அவர் செஞ்ச டிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்ல குக் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா சில பாயிண்ட்ஸ் வந்து கம்மியானதுனாலதான் வேற வழி இல்லாம கிஷோர் வந்து லாஸ்ட் வீக் எபிசோட்ல இருந்து எலிமினேட் ஆகி போயிருந்தாரு. நிறைய பேர் இவருடைய விக்ஷன் ஃபேரா படல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பத் சாரா இருக்கட்டும், தாமு சாரா இருக்கட்டும், உங்களை அனுப்புறதுல எங்களுக்கு விருப்பமே கிடையாது, ஆனா எதிர்பாராத விதமாக தான் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கு, அதன் காரணமாக தான் நாங்கள் உங்களை எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னும் கனத்த மனசோடு தான் இதை சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிஷோருமே ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டாரு. இது ஒரு கேம் ஷோ தானே, கேம் ஷோ அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து எவிக்ஷன் இதெல்லாமே இருக்கும் தான். ஸோ அதை ரொம்ப அழகாக அக்செப்ட் பண்ணி வெளியே வந்திருந்தாரு. ஆனால் அவர் வெளியே வந்ததுக்கப்புறமா சில ஃபேக் மீடியாஸில் என்ன ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிவாங்கிக்கு குக் பண்ணவே தெரியாது, ஆனால் அவங்கள இது கேமில் எப்படியாச்சும் இருக்க வைக்கணும் அப்படின்னு கேம் எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் கிஷோரை வெளியே அனுப்பி சிவாங்கிய அந்த கேம்ல கண்டினியூ பண்ண வச்சு என்ன எவிக் பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் கிஷோர் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ண மாதிரி ஃபேக்கா இத வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நான் சொல்லவே இல்ல, ஆஃப்டர் ஆல் இது ஒரு கேம் ஷோ தான் அப்படிங்கறது எனக்கே ரொம்ப நல்லா தெரியும். இதெல்லாமே ஃபேக் எடிட்ஸ் தான், நான் எந்த ஒரு இன்டர்வியூவுமே இப்போதைக்கு கொடுக்கல, அண்ட் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணவும் இல்ல. தயவு செஞ்சு மக்களாகிய நீங்க இந்த மாதிரி தவறான விஷயங்களை நம்பாதீங்க அப்படின்னு, ஈவன் என்ன பத்தியும் சிவாங்கிய பத்தியும் அதே மாதிரி குக்கு வித் கோமாளியை பத்தியும் தவறா ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணதுனால அதே மீடியாவில் நான் போய் எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தவறான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க, மீம்ஸை தவறாக நீங்கள் சித்தரித்து போடாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா கூட அவங்க தம்ப்நெயிலே இன்னும் சேஞ்ச் பண்ணலை. எப்படி இப்படி ஃபேக்கான விஷயங்களை ஒரு மீடியாவால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வியுமே எழுப்பியிருக்காரு. கிஷோருக்கு சப்போர்ட்டாக குரேஷியுமே அந்த ஃபேக்கான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ண அந்த மீடியா சேனல்லிருந்து அந்த போஸ்ட்டை அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி குரேஷி அவர் அப்படி சொல்கிற ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிஷோருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி நான் இப்போ வெளியே வந்தாலுமே வைல்ட் கார்டில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விஷயத்தை ஷேர் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அவருடைய இந்த கட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டுக்கள் தெரிவிச்சே ஆகணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோடு இணைஞ்சிருங்க. சார், விஜய் சார் படத்தில் நடிக்க போகிறேன். கருப்பு கருப்பு கலர். என்ன என்ன கம்பெனி? அது விஜய் சார் வச்சிருக்கேன். ரோல்ஸ் ராயல்ஸா? ஆ, ஓ ரோல்ஸ் ராயல்ஸ் தெரியும். ரோல்ஸ் ராயல்ஸ் ஃபுல் எபிசோடு. இந்த எபிசோடு வந்து சிவாவை பார்த்துடலாம். அவருக்கும் நன்றி, பால அண்ணனும் நன்றி, புகழ் அண்ணன் நன்றி, உள்ளவரும் எல்லாருக்கும் நன்றி, கேமராமேனுக்கு டைரக்டருக்கு எல்லாருக்கும் நன்றி. அவங்க அப்பா கூட சொன்னார், அவங்க அப்பாவுக்கு நன்றி. பூரா எல்லாருக்கும் நன்றி. எது கேட்டாலும் நன்றி, எது கேட்டாலும் தேங்க்யூ. ஐயா என்னையா நீ கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வச்ச பொண்ணு, இந்த பொண்ணுக்கே 5 லட்சம் போகாத இந்த கண்ணுக்கு. ரஞ்சனுமே 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 வருத வருத கொஞ்சமே வருது வருத கொஞ்சமா எதையா கொஞ்சமா. பீட் பாக்ஸ், பீட் பாக்ஸ் தானே தெரியும் உங்களுக்கு. பீட் பாக்ஸ்னா வைலேட் இது பீட் பாக்ஸ்.
குக்கு வித்த கோமாளி, குக்கு வித்த கோமாளி, எல்லாரையும் பாத்துட்டாங்க. குக்கு வித்த கோமாளி என்ன பாத்துருவோம்? குக்கு வித்த கோமாளில எனக்கு பேன்ஸுங்க நிறைய பேருங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, ஓட்டேரி சிவானந்தா இருக்கேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தா? செம்ம ஜாலியா இருக்கீங்க போலியே. செம்ம ஜாலியெல்லாம் இல்லைண்ணா. என்னே குக்கு கோமாளி உள்ள போயாச்சு, எல்லாரையும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் ஃபன் பண்ணின்னு தானே இருப்பேன், ஜாலியா தான் இருப்பேன். சரி, அந்த இதுல வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தடவை கோமாளி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. கோமாளி தான் வந்து குக்கை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலே மனசாத்தோடு சொல்லும், உங்க மனசுல யாரு ஓடிட்டு இருந்தது செலக்ட் பண்றதுக்கு? சரின்னு சரின்னுதான். அப்புறையே அங்க வந்து சிவானி சிவானின்னு சொல்லிட்டு, சிவாங்கி சிவாங்கின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சிவானியும் பிடிக்கும், சரினும் பிடிக்கும், சரினும் எல்லாரும் பிடிக்கும். சிவானி தான் அப்போ. சிவானியா? சிவாங்கி புகழ சொல்லு. என்னது சிவானியா? ஏய், என் தங்கச்சிடாது, என் தங்கச்சி. நான் சும்மா ரெடி ஆயிடுச்சேன். ஏய் தங்கச்சிடா, தங்கச்சி நான் செத்துருவா போயிட்டு சொல்லுவார். சூப்பர். ஏன்னா வந்த உடனே புகழனுக்கும் உங்களுக்கு தான் ஒரு ஃபைட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. புகழன் நல்ல மனுஷர், நல்லா பேசுவேன், ஜாலியாக. எப்படி வெளிலலாம் கேட்டிங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க? ஐயோ, வெளிலாம் எல்லாம் என்னை தான் போ, எல்லாம் உண்டு தாண்டா பார்த்தேன், நல்லாகுதுரா. எப்பட்றா எப்பட்றா, எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க, எப்பட்றா எப்பட்றான்னு. அங்கே போய்ட்டும் டைலாகை போட்டுட்ருக்கீங்க, உங்கள் டைலாகை சூப்பர் தருவா. இது இது எப்படி கிடச்சிருந்த வாய்ப்பு உங்களுக்கு? குக்கு கோமாளிக்கு வந்து சிவா வரணும்னா எல்லாருமே ஜாலி ஆகிட்டாங்க, தலைவன் இங்கே வரா எப்படாப்பா அப்படின்னு. சரி, அதான் எப்படி கிடைச்சது உங்களுக்கு, எது மூலியமாக போனீங்க உள்ள? யூடியூப் சேனலில் நச்சதால் பார்த்து என்னை கூப்பிட்டார் டைரக்டர் சார். உண்மையாக ஒரு சமைக்க தெரியுமா தெரியாதா? சமைக்க தெரியணும். சமைக்க தெரியும். அங்கே உட்காந்து முறுக்கு புரிய சொன்னால் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீனு? அது நான் முறுக்கு முறுக்கு வேணும் மணி ஆயிடுச்சு. அவன் பட்டு அவன் சீக்கிரமாக செய்யணும், அவங்க சீக்கிரமாக செய்யணும்னு நானும் சீக்கிரமாக செஞ்சிடேன். முறுக்கு இப்படி சுட்டேன். அதுக்கு பேர் முறுக்கு கிடையாது, காராசேவு. நீ சுட்டது தெரியுமா தலைவா? என்ன தலைவா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பாவம் அந்த மனுஷன் ஒரு டேரக்டர் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் சொல்ல, குக்காவும் நீயாக தான் இருக்க, கோமாளியாகவும் நீயாக தான் இருக்க. செம்ம ஜாலியாக போச்சு. செம்ம ஜாலியாக போச்சு. ஏன் அப்படி பண்ணீங்க? அதே தெரியல. ஏங்க, அவங்க தானங்க சமைக்கணும். அவங்க நான் சமைக்கிறேன்னா ஒன்று அவர் சொல்லிட்டு சும்மா. வெங்கட்பட்டு சார் வந்து என்ன சொன்னார், இந்த சரியில்லை மாவுன்னு சொன்னாரா? அப்பயும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் போடுறேங்கிறீங்க. வாட் இஸ் திஸ் ஃபுல் எபிசோடு? இந்த எபிசோடு வந்து சிவாவை பார்த்துலாம் ஒட்டு. தேங்க்யூண்ணா, வருவேண்ணா, கன்ஃபார்ம்ண்ணா. என்ன தேங்க்யூ, வரீங்களா வரலையா? வருவேண்ணா, தேங்க்யூண்ணா, வருவேண்ணா, வருவேண்ணா, வருவேன். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளில வந்து சிவா வந்து நடிக்கிறாரு, அவர்லாம் அப்படி கிடையாது, சும்மா நடிக்கிறாரு, கேமராக்காக நடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே உண்மையாக சும்மா நடி? நான் சும்மாலாம் நச்சேஞ்சு, ஏன்னா இப்படி வர போகிறேன்? நிஜமா தானே? உண்மையாக தான். சிவானில் இருக்கிற இயல்புங்கிறது உண்மையானது தான், இயல்பாக தான் இருக்கீங்க. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மார்க் ஆண்டனி பண்ணியிருந்தேன். மார்க் ஆண்டனி, அப்புறம் அவன் ஒத்தாமற அந்த அந்த பத்திர அடியில் என்ன படம்? ஹீரோ. அடியே ஒத்தாமற, அடியே ஒத்த. இங்கே அந்த பாட்டு ஒரு நாலு லைன் பாடுங்க. அடியே ஒத்த தாமரை, அடியே ஒத்த தாம. அந்த பத்தி அடியே ஒத்த தாமரைக்கு அப்புறம் லைனை பாடு. இவருண்ணா முகேந்திராவ். முகேந்திரா அவர் பத்த நடிகர். அவங்க பத்தி நடிகை. அடுத்து வேற யார் படம்? சரி சார், விஜய் சார் படத்தில் நடிக்க போகிறேன். தலைமை சிக்ஸ் ஆகணும். கூப்பிட்டா டைரக்டர் நன்றி, டைரக்டர் நன்றி. இல்லை, நடிக்கிறேங்கிறது வேற, நடிக்க போகிறேங்கிறது வேற, கூப்பிடுவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கு. நம்பிக்கை இருக்குது. சரி, கார் வாங்கிட்டீங்களா? கார் வாங்கலன்னு சிவா கார் வாங்கிட்டாங்க சொன்னாங்க, பிஎம்டபிள்யூ கார், பிளாக் கலர்னு. அதெல்லாம் வாங்கலண்ணா. ஒரு கார் பார்த்தீங்க வாங்கலான்னு? ஆமாம். என்ன கார் பார்த்தீங்க? கருப்பு. கருப்பு கலர். என்ன என்ன கம்பெனி? அது விஜய் சார் வச்சு பயசு பய கார். விஜய் வச்சு விஜய் சார். ரோல்ஸ் ராயல்ஸா? ஆ, ரோல்ஸ் ராயல்ஸா. அதே மாதிரி பொதுவா இந்த ஓவர் மிடில் கிளாஸ் அப்பா அம்மா அவங்க பசங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்களுடைய ஆசையெல்லாம் அழிச்சுக்குவாங்க சார். எங்க குடும்பம் கூட லோவர் மிடில் கிளாஸ் தான். ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.